எனக்கு ரெண்டும் பையன் சாமி, புண்ணியமே இல்லை. எனக்கு பொண்ணு சாமி, நீங்க தான் பாக்கி சார். ஏன்னா ஆமா, ஏன்னா என்ன சமாச்சாரம், ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த பையனை பக்கம் இருக்காங்களே அவங்க வாங்க கொடுங்க, இதுல வை கொஞ்சம் பிப்பி வை, இந்த பாக்கெட் மேல பாட்டு கொஞ்சம் வை, சைட்ல கொஞ்சம் வை, அதை கொண்டு வந்தியா, இதை கொண்டு வந்தியா, அம்மா வீட்டுக்கு பண்ணி என்ன எடுத்து வந்த, வடா கொண்டு வந்தேன், வத்தல் கொண்டு வந்தேன், ஊறுகாய் கொண்டு வந்தேன், கொஞ்சம் மாங்காய் பீந்து போச்சு, மாங்காய் கொடுத்து விட்டாங்க, தேங்காய் பீந்து போச்சு, தேங்காய் கொடுத்து விட்டாங்க, வரும்போது கை நீச்சல் போகும்போது ரெண்டு கட்டப்பை எட்டு போவாங்க. இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனதுதான் அந்த வம்சமே வளர்ச்சி அடைய போகுது. அந்த பையனுக்கான ஒரு அடையாளமே இந்த பொண்ணு தான். அப்போ இந்த கன்னிகாதானம் என்பது ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் கன்னிகாதானம் தான் கல்யாணம் சொன்னாங்கன்னா, அந்த கன்னியை தானமா கொடுக்கும் போது வாங்கிட்டாதான் அந்த பையன் தொட்டு தாலி கட்ட முடியும், அவனுக்கு உரிமை, அவனுக்கு பர்மிஷன் கொடுக்குது, அது கன்னிகாதானம். அதே போல எத்தனை தானங்கள், எத்தனையோ தானங்கள் சொல்லப்பட்டிருக்குது, கண் தானம், அன்னதானம், ரத்த தானம், உறுப்பு தானம், இன்னைக்கு உடல் தானமே பண்றாங்க. அப்ப எத்தனை தானங்கள் இருந்த போதும் இந்த கன்னிகாதானம் தான் ரொம்ப வசதியானது. அதை வந்து பொண்ணை பெற்றவங்களால தான் கொடுக்க முடியும், பையனை பெற்றவங்களால வாங்கிக்க தான் முடியும். அதனாலதான் இந்த பொண்ணை பெற்றவங்க உண்மையிலேயே முன் ஜென்மால புண்ணியம் பண்ணவங்க. அதனாலதான் எல்லா தானத்திலையும் வசதியான ஒரு தானம் இந்த கன்னிகா தானத்தை நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிவிச்சுட்டு, அப்பேற்பட்ட வசதி மங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேட்சி மாங்கல்யம் தேகமே சதா மங்களே மங்கள அதாரே மங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேட்சி மாங்கல்யம் தேகமே சதா ஓமரண்யபரண்டாமரணிம் சுவர்ண ரதத்ரஜாம் சந்திராபிரண்மையும் லட்சுமியும் ஜாதவேதோ மகாவஹ காமாவக ஜாதவேதோ லட்சுமியும் மணபகாமினீதிம் யஸ்யாபிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷாடகம் அஸ்வபூர்வாரவத்யாமஸ்தினாத பிரபோதனீம் பிரியங்கிர்முகத்யசீர்மாதேவருதாம் தாம் சோசந்தாமரண்ய பிராகாராம் மகாத்ராம் துரந்தீம் துர்க்காம் தற்பயந்தீம் பத்மேஸ்தாம் பத்மவர்ணாம் தாம் யோபத்மப்யே ஸ்ரியம் சந்திராம் பிரபாசாம் மிஷதாம் துரந்தீம் ஸ்ரியம் லோகே தேவஜுட்டா உதாராம் தாம் பத்மினி நீம் கருணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நசியதாம் மாம் ருணே மகாதேவீ ச வித்மஹே விஷ்ணு பத்மீ ச தீமகி தன்னோ லக்ஷ்மீ பிரசோதயாதே மாங்கல்ய தேவதாப்யோ நமஹ மாமாத்ர குகுமாத்ர பூஜானம் அர்ப்பயாமி ஓம் பிரகிருதை நமஹ ஓம் பிரகிருதை இந்தியாஜி நமஹ ஓம் நித்யபிரஷ்டாஜி நமஹ ஓம் திபமந்தர்ஜி நமஹ ஓம் தீர்க்க சுமங்கல்ஜி நமஹ மகாலட்சுமி நமஹ எல்லாம் கேட்டு கொடுங்கம்மா. மகாலட்சுமி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி அம்பிகாஜி நமோ நம சமஸ்தோபஜாரான் அர்ப்பயாமி தூபதீப நிவேத்யம் சம்ப்ரோக்ஷ்யா. கல்யாண மகால பசங்களா, இந்த ஆம்பளை பசங்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் நடைபெறுவதற்காக பிரார்த்தனை பண்ணிக்கோம். மகாதேவாத்தியம் மாப்பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணு. இந்த லோகத்துக்கே நாயகனாக விளங்கக்கூடியவர்,
அவருக்கு மேலாக ஒன்றும் இல்லாதவர் அவருக்கு மேல சிவபெருமான் தான் வைகுண்ட அதிபதி பாதியம் போறோம் இந்த பெருமாள் கல்யாணாலே எல்லாரும் காலை 6 மணிக்கு எழுந்து வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டு மாநிலத்தை கல்ல ஒட்டிக்கணும் யாருமே பண்றதில்லை எங்க வீட்டுக்காரமே பண்றதில்லை இன்னைக்கே ஒரு நாள் தான் பண்றாங்க என்ன பண்றது இந்த வரலட்சுமி நோன்பு காரண்டியா நோன்பு அன்னைக்கு மட்டும் காலைல வந்து கும்பிடுறாங்க வேற ஒன்றும் பண்ண முடியல அதுதான் விஷயம் ஆனா இன்னைக்கு ஒரு இது இருக்கு போகும்போது எல்லாரும் மங்கள அக்ஷதை இந்த யாரெல்லாம் இந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கிட்டீங்களோ உங்க எல்லாருக்கும் மங்கள அக்ஷதை இந்த மஞ்சரிசி கொடுப்போம் அந்த மஞ்சரிசி எட்மிட்டு வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அவருக்கு காலை உழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சரியா இன்னைக்கு ஒரு நாள் உழுந்து கும்பிட்டு போனா போகுது பாத்துக்கலாம் ஆமா 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 அதனால என்ன ஆமா அதனால உங்க வீட்டுக்காரம் சந்தோஷப்படுவார் பரவாயில்ல நீ டெய்லி கோலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி உற்சாகம் ஆயிடுவார் ரைட் சொல்லுங்கம்மா மங்களே மங்களாதாரி மங்கள்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேக்ஷி மாங்கல்யம் தேகிமே சதா ஏ ஏ மாங்கல்ய தேவதையே மகாலட்சுமியின் சுரூபமாக விளங்குபவளே பார்வதி தேவியின் மார்பிலே நிலையாக நின்று அலங்கரிப்பவளே என்னுடைய மார்பிலும் நிலையாக நின்று அலங்கரிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் மகாலட்சுமி நமஹா வீட்டு யாராச்சும் கடல ஒத்திக்கோங்க உங்க வீட்டு யாரோட மண்டி வந்து நிக்கணும் ரைட் ரைட் ஆமா ரைட் ஆச்சா இப்பொழுது நம்ம கல்யாணத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு விஷயம் அதனால சாப்பிட்டு வந்தா கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா யாராவது வாசல் என்னங்கன்னா அவங்கள்ட்ட கவரை கொடுத்துரு அப்படியே வெளியில வந்துடலாம் அப்போ ரெண்டு விஷயம் நம்ம முக்கியமா பண்ணுவோம் ஒண்ணு ஆகாரம் ரெண்டாவது மொய் வைக்கிறது இங்கே இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருடைய பேரும் அங்கே ரிஜிஸ்டர் ஆகணும் பெருமாள் பார்ப்பார் கோமதி அப்புறம் என்னது பிரியா என்னென்ன பேர் ஒன்றும் சொல்லிடுவோம் சிவகாம சுந்தரி சுதா எல்லா பேரும் டிக் பண்ணுவார் யார் யாரும் 100 ரூபா போட்டிருக்காங்க யார் யாரும் 2000 ரூபா போட்டிருக்காங்க யாரெல்லாம் 1000 ரூபா நோட்டு போட்டிருக்காங்க அப்படின்லாம் பார்ப்பார் ஆகினால எல்லாரும் 2000 ரூபா நோட்டு போடுங்க பிங்க் கலர் தான் பெருமாளுக்கு பிடிச்சது அதையே செய்யுங்க ஆமாம் சூழவலஞ்செய்து நாராயணன் தம்பி நடக்கின்றான் என்றீர்
புரண பொற்கூடம் வைத்து புறமெங்கும் புரணம் நாட்ட கண்ணா கண்டேன் தொழினான் கண்ணா கண்டேன் தொழினான் நீங்க எல்லாரும் அந்த பூவை தொட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூவை